வணக்கம். வேர்ல்டு செய்திகளுக்காக நான் டெனிஸ்டன். உக்ரைனில் ரஷ்யா நீண்ட காலமாக நடத்தும் போருக்கு பதிலடியாக மேற்கு நாடுகள் விதித்த பொருளாதார தடைகளின் விளைவாக ரஷ்யா 76 பயணிகள் ஜெட் விமானங்களை இழந்துள்ளதாக ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் விட்டலி சவேலியோவ் இன்று தெரிவித்துள்ளார். எதிர்பாராத விதத்தில் நாங்கள் பிடிபட்டோம் என்று ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் விட்டலி சவேலியோவ் ரஷ்யா முன்னேறுகிறது என்ற கண்காட்சியின் தொடக்கத்தில் கூறிய இந்த தகவல் ரஷ்யாவில் பலமாக விமர்சிக்கப்படுகிறது. அமைச்சர் மொட்டை மாடியில் உலாவுவது அல்லது வெளியே தேநீர் குடிப்பது அபாயம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஜார்தான் விபத்துக்குள் ஏற்படுவதே விரும்புவார்கள். ரஷ்யா 76 பயணிகள் ஜெட் விமானங்களை இழந்துள்ளதாக ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் கூறியதன் அர்த்தம் அவை உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதல்ல. அந்த விமானங்கள் தொடர்ந்து பறப்பது பாதுகாப்பற்றது என்று தரையிறக்கியுள்ளார்கள். என்ன காரணம்? புட்டினின் உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பின் மீது விதிக்கப்பட்ட மேற்கத்திய பொருளாதார தடைகளால் ரஷ்யாவின் விமான போக்குவரத்து துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவால் இயக்கப்படும் பெரும்பாலான விமானங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய விமானங்கள் தான். உக்ரைன் யுத்தத்தால் போடப்பட்ட தடைகள் காரணமாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய விமான உற்பத்தியாளர்கள் உதிரி பாகங்களை ரஷ்யாவுக்கு வழங்குவதை நிறுத்தியுள்ளனர். அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யாவால் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட விமானங்களை திருப்பிக் கொடுக்குமாறு கூறின. இருப்பினும் உக்ரைன் யுத்தம் ஒரு சில தினங்களில் முடிந்துவிடும் என்று எதிர்பார்த்த ரஷ்ய அரசு ரஷ்யாவால் விமானத்தை மீண்டும் பதிவுங்கள் என்று விமான நிறுவனங்களை ஊக்குவித்தது. அதாவது விமான உரிமையாளர் ஜாரோ அதை லீசுக்கு எடுத்து ரஷ்ய விமான நிறுவனங்கள் அவற்றுக்கு சொந்தம் கொண்டாடலாம் என்று சட்டம் இயக்கியது ரஷ்யா. இதன் விளைவு என்னவென்றால் விமானங்களின் முக்கியமான மென்பொருள் மேம்படுத்தல்கள் மற்றும் அவற்றின் பறக்கும் தகுதிக்கு உத்தரவாதம் அளிக்க தேவையான பராமரிப்பு சோதனைகள் ஆகியவற்றை பெறாமல் ரஷ்ய விமானங்கள் தொடர்ந்து பறந்து வருகின்றன. அந்த விமானங்கள் அவ்வப்போது வயல்வெளிகளிலும் குளக்கரைகளிலும் தரையிறங்குகின்றன. தைரியமான மனநிலையுள்ள பயணிகள் அவற்றில் பயணம் செய்கிறார்கள். 2030 ஆண்டுக்குள் நாட்டின் விமான போக்குவரத்து துறையை மேம்படுத்தும் திட்டத்தில் ரஷ்யாவின் போக்குவரத்து அமைச்சகம் ரஷ்யாவில் செயல்படும் வெளிநாட்டு விமானங்களின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கிறது. அரசு நடத்தும் செய்தி நிறுவனமான இன்டர்பாக்ஸ் அறிக்கையின்படி மேற்கத்திய தயாரிப்பு உதிரி பாகங்களை மாற்றுவதற்கான வழிகளை விமான நிறுவனங்கள் கண்டுபிடிக்கும் என்று அமைச்சகம் மேலும் கூறியது. ஆனால் இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை. ரஷ்யாவுக்கு தமது உடல் பொருள் ஆவியை கொடுக்க தயாராக இருப்பதாக கூறும் ரஷ்ய ஆதரவாளர்களில் ரஷ்யா இயக்கும் விமானங்களில் பயணம் செய்ய தயாராக இருப்பார்களோ தெரியவில்லை. ஆர்வமுள்ள நண்பர்கள் நண்பர்களிடம் புகைப்படம் கொடுத்து செல்லவும் இறுதி போஸ்டர் அடிக்க போட்டோ தேவைப்படலாம்.